மேடை கச்சேரியில ரொம்ப நேரம் நின்னா மூட்டு வலி பயங்கரமா இருக்கு. அந்த நேரத்துல என்னை காப்பாத்துற ஒரே ஒரு ஆயில் பச்சை இலை ஆர்த்தோ ஆயில். நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க? பச்சை இலை ஆர்த்தோ ஆயில். அப்படி இருக்க பர்சன் அவள வந்து கால் பண்ணி அவங்க கிட்ட இருந்து கால் வந்து மெஹந்திக்கு வரீங்களான்னு கேக்கும்போது யாராவது வேணும் சொல்லுங்க அந்த விஷயத்த. ஏன் அப்பா கொடுத்த கிஃப்ட்னு கூட நான் வந்து சொல்லுவேன் அவங்க மேம் பண்ணது. ஏன்னா அவ்வளவு நாள் இல்லாம அப்பா இருந்த ரெண்டாவது நாள் வந்து எனக்கு இவங்க கால் பண்ணி வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டது. வாவ் தமிழர்களுக்கு ஒரு பெரிய வணக்கம். நான் தான் விஜய் ஸ்ரீவித்யா. இப்போ என் கூட நம்ம எல்லாருமே அவங்கள பார்த்து மெஹந்தில இப்படி பண்ண முடியுமா, இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நம்ம வந்து அவங்க ப்ரொஃபைல பார்த்து எப்பயுமே யோசிப்போம். எஸ் ஐ ஹாவ் ராஜி மெஹந்தி. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஸ்ரீவித்யா, நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ எப்படி இருக்கு பயணம்? போயிட்டு இருக்கு. அப்படியே போயிட்டு இருக்கு. அப்படியே போயிட்டு இருக்கலாம். எப்படி இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. வெரி நைஸ். அண்ட் ரோபோ சங்கர் அவரோட பொண்ணு இந்திரஜாவோட என்கேஜ்மெண்ட் நாங்க பார்த்தோம் அப்படின்னா நீங்க தான் அங்க இருந்தீங்க. ஸோ உங்க ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தெம் எப்படி சொல்லுங்க. இந்திரஜா வந்து எனக்கு வந்து கூட பிறக்காத ஒரு சிஸ்டர். ஸோ அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்துக்கும் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்க வந்து ஒரு எப்படி சொல்றது, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கூட இல்ல, தெரிஞ்சவங்க மாதிரி கூட இல்ல, ஒரு சிஸ்டர்ஸாவே நாங்க ரெண்டு பேரும் பழக ஆரம்பிச்சோம். எப்படி ஃபர்ஸ்ட் மீட் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுடைய சிஸ்டர் இந்து அப்படின்றவங்க தான் வந்து என்னை வந்து புக் பண்ணியிருந்தாங்க மெஹந்திக்கு. அவங்களுக்கு நான் போட போகும்போது இந்திரஜாவும் வந்து கூடவே மெஹந்தி போட்டுக்கிட்டாங்க, அவங்களும் அவங்க அம்மாவும் போட்டுக்கிட்டாங்க. அதுல இருந்து அவங்க வீட்டில் என்னுடைய மெஹந்தி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க வீட்டில் என்ன ஃபங்க்ஷன் தடிக்க விழுந்தாலும் மெஹந்தினா ராஜி அப்படின்ற மாதிரி. அவங்க பர்த்டேலேருந்து எல்லாத்துக்கும் போடுவாங்க. தீபாவளி பொங்கல் வீட்டில் என்ன செலிப்ரேஷன் இருக்கோ எப்பனாலும் அக்கா மெஹந்தி பொண்ணு வந்துடுறீங்களா அப்படின்னு கூப்பிடுறதே, அந்த அக்கா அப்படின்னு கூப்பிடுறதே வந்து ரொம்ப கியூட்டா இருக்கும். அந்த அதுல ஒரு பாசம் தெரியும், இல்லாம அதுல ஒரு பாசம் தெரியும். சோ அவங்களுக்கு என்ன தீம் போட்டிருந்தீங்க என்கேஜ்மெண்ட் போது? அது வந்து கம்ப்ளீட்டா வந்து நான் எதுவுமே பண்ணல, எல்லாமே அவங்க எடுத்து வச்சதுதான். எனக்கு இங்க எங்க இது வேணும், இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டார்டிங்ல எல்லாமே அவங்க வந்து கல்யாணம் முதற்கொண்டு ஃபுல்லா அவங்க பண்ணது பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெடிஷ்னல். ஸோ எங்களுக்கு வந்து அந்த காரைக்குடி வீடு மாதிரி செட்டப்ல அந்த ஃபிளார்ஸ் டெக்கரேஷன் ஆகட்டும் எல்லாமே வந்து ட்ரெடிஷ்னல். அப்படி இருக்க பட்சத்துல இவங்களுடைய என்கேஜ்மெண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ட்ரெடிஷ்னலா கொண்டு போகணும் தான் அவ ஆசைப்பட்டு இருந்தாங்க. ஸோ இந்திரஜா எப்பவுமே ட்ரெடிஷ்னல் தான் விரும்புவாங்க. ஸோ அதனால வந்து அவங்களுடைய மெஹந்தில வந்து எலிஃபென்ட், பீகாக், அப்புறம் இந்த ஜும்காஸ், அதுக்கப்புறமா வந்து நேமுமே வந்து நான் நிறைய பிரைடு பிரைட்ஸ்க்கு வந்து எழுதுனது பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல தான் எழுதியிருப்பேன். இவங்க கேட்டது பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்ல. ஓகே, எனக்கு தமிழ்ல தான் வேணும். நான் நிறைய என்கேஜ்மெண்ட் தீம் அவங்களுக்கு வந்து காமிச்சேன். எனக்கு எதுவுமே இதுல எதுவுமே பண்ணாதீங்க, எல்லாமே கல்யாணத்துக்கு பாத்துக்கலாம். ஓகே, கல்யாணத்துக்கு வந்து நாங்க ஸ்பெஷலா வச்சிருக்கோம் நிறைய. கொஞ்சம் வெயிட்டா இறங்க போகுது போல. ஆமா, கண்டிப்பா வெயிட்டா இறங்க போகுது. ஸோ ரொம்ப வந்து டிஃப்ரெண்டான ஒரு கான்செப்ட் தான் நாங்க எடுத்திருக்கோம் கல்யாணத்துக்கு பண்றதுக்கு. சூப்பர், நாங்களும் வந்து அதுக்கு வெயிட் பண்றோம். ஒரு சின்ன ஒரு போட்டோ செஷன் போலாமா? கண்டிப்பா சில போட்டோஸ் மட்டும் பார்ப்போமா நம்ம? ஓகே, நீங்க அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த அழகான ஸ்டோரிஸ் எங்களுக்கு சொல்லணும். கண்டிப்பா கண்டிப்பா. கனிக்கு வந்து நீங்க பண்ணது ஆமா, இது என்னால மறக்கவே முடியாது. பொன்னியின் செல்வன் கதைய வந்து எனக்கு யாருக்காவது கொடுக்கணும். எனக்கு பொதுவா வந்து லவ் ஸ்டோரிஸ் இல்ல ஏதாவது ஸ்டோரிஸ் நாவல்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஆர்ட்டா கொண்டு வரணும்னு எனக்கு ஆசை. நார்மலா மேங்கோ, பீகாக், எலிஃபென்ட் இந்த மாதிரி பண்ணாம ஆர்ட் ஒர்க்கை கொண்டு வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அப்படி வந்து இவங்களுக்கு வந்து பொன்னியின் செல்வன் ஸ்டோரி வந்து அந்த பீரியட்ல சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அப்பா அக்கா கேட்கும் போது அக்கா நம்ம வந்தா இந்த போலாமேனு அவங்களும் ஆசைப்பட்டாங்க. ஸோ பொன்னியின் செல்வனுடைய கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு டிரா பண்ணிக்கணும். அவங்களுமே பயங்கர வந்து இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. ரொம்ப நல்லா இருக்குடா, சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. வெரி நைஸ். அது ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுக்காக நீங்க ஹோம் ஒர்க் பண்ணிருப்பீங்களா? இந்த கேரக்டர்ஸ் இங்க வரணும் கிடையாது. எதுவுமே வந்து நான் ட்ரையலே பார்க்க மாட்டேன். ஆன் தி ஸ்பாட் கிளைண்ட் கையிலே தான் ட்ரையல் பாக்குறது. எனக்குள்ள அவ்வளவு கான்பிடன்ட், நான் நல்லா பண்ணுவேன் அப்படின்னு ஒரு அந்த கான்பிடன்ட் லெவல் இருக்குல்ல. சோ அது எப்பயுமே எல்லாருக்குமே உங்க மேல இருக்கும். கண்டிப்பா. ஆமா, நெக்ஸ்ட்
இதுலயும் நீங்க செம்மையா வைரலா, நீங்க இவங்களோடதுலயுமே. இவங்களதுமே ரொம்ப இவங்களது நல்லாவே போயிட்டு இருந்தது. ஏன்னா வந்து யாரு மாப்பிள்ள அப்படிங்கிற இந்த ஒரு சீன் வந்து போயிட்டு இருந்தது. அப்போ வந்து டிராயிங் அவங்களுமே வந்து மெஹந்தி வந்து அவங்களுடைய ஸ்டைலிஷ் தான் கொடுத்திருந்தாங்க. அவங்களுக்கு மெஹந்தி வந்து நாங்க சூஸ் பண்ணல. சோ அவங்க ஸ்டைலிஷ் கொடுத்ததை வந்து எனக்கு இதை அப்படியே கொடுத்துருங்கக்கா அப்படின்னாங்க. அவங்க என்ன பிக்சர் கொடுத்தாங்க அதை அப்படியே அவங்களுக்கு கொடுத்தாச்சு. அதுல லெட்டர் மட்டும் போட்டிருந்தோம், ராஜா வெற்றி பிரபுடைய அந்த நேம் வந்து நாங்க சாப்பிடல நைட். ஆக்சுவலி அவங்க அம்மா தான் வந்து எங்களுக்கு நாங்க மெஹந்தி போட்டு இருக்கும் போதே வந்து ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. பிரியாணி எல்லாம் கொண்டு வந்து செம்ம ஸ்வீட்டா போயிட்டு இருந்தது அவங்களுடைய. இவங்களோடது அப்படின்னுவாங்க, கவுண்டர் குடுத்துட்டே இருப்பாங்க, காமெடி பண்ணிருப்பாங்க, சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம், செம்ம ஃபன்னு. அண்ணா வீட்டுக்கு போனாலே அங்கேயுமே அப்படிதான், இந்திரஜா வீட்டுக்கு போற மாதிரி தான், அங்க போனாலே வந்து நம்ம வீட்டுக்கு போற மாதிரிதான் இருக்கும். செலிபிரிட்டிஸ் வீட்டுக்கு போறோம் அப்படின்ற ஒரு ஃபீலே இருக்காது. அண்ணா வீட்டுக்கு போனாலுமே நான் இன்னும் உங்க பாப்பா போய் பாக்கல போய் பாக்கணும். பேபி ஷவருக்கு வந்து என்ன மாதிரி தீம் அவங்களுக்கு வந்து தீம் பண்ணிருந்தீங்க? ஆமா கண்டிப்பா, அவங்களுக்கு வந்து ப்ரீ ஷோட்டோ போட்டோ ஷூட் பண்ணிருந்தாங்க. அது போட்டோ வந்து டிரா பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு பென்சிமா வந்து ஆசைப்பட்டாங்க. சோ அதனால அது ஒர்க் பண்ணி கொடுத்துருந்தோம். சூப்பர். ஆமா இது வந்து வெட்டிங், வெட்டிங்ல வந்து ப்ரீ போட்டோ ஷூட் பண்ணிருந்தாங்க. அந்த ஆர்ட்வொர்க்கும் வந்து பென்சிமா தான் எடுத்து கொடுத்தாங்க. அக்கா இதை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணலாமேன்னு சொல்லிட்டு பண்ணதுதான். சூப்பர். அவங்களுக்கு ஆக்சுவலா நீங்க வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து ரிசப்ஷன் போது ஒரு டச்அப் பண்ணிருந்தீங்களா? ஆமா கண்டிப்பா டச்அப்பும் பண்ணிருந்தேன். நாங்க முன்னாடியே பிளான் பண்ணது, ஏன்னா கல்யாணத்துக்கும் ரிசப்ஷனுக்கும் நிறைய கேப் இருந்தது. சோ அதுக்குள்ள ரிமூவ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண, பட் அந்த அளவுக்கு வந்து ரிமூவ் ஆகல, லைட்டா மட்டும் டச்அப் பண்ற மாதிரி இருந்தது. இது வந்து இவங்களை யாராவது எனக்குலாம் வந்து இவங்களை என்னைக்காவது ஒரு நாள் பார்க்க மாட்டோமா, இன்டர்வியூ எடுக்க மாட்டோமா அப்படின்னு நான் ஏங்குற ஒருத்தங்க அவங்க ஸ்னேகா அவங்க. ஏ இவங்களா இன்னைக்கு பாப்பேன்னு இருக்குங்க. எனக்குமே சின்ன பாட்டு பார்த்தே நான் வந்து ஐயோ செம்ம கியூட்டா இருக்காங்களே, அதெல்லாம் நான் பாடாத நாள் கிடையாதுங்க. எல்லாம் பாட்டு பாடிட்டு அவங்களது எல்லாம் என்னோட சாங்கும் ஒண்ணு. அப்படி இருக்க பர்சன் அவளை வந்து கால் பண்ணி அவங்க கிட்ட இருந்து கால் வந்து மெஹந்திக்கு வரீங்களான்னு கேட்கும் போது யாராவது வேணும் சொல்லுங்க அந்த விஷயத்த. நான் வந்து காரைக்குடியில மேக்கப் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சோ அந்த டைம்ல தான் நான் வந்து தனுஷ் அண்ணாவுடைய அக்காங்களுக்கு வந்து மெஹந்தி பண்ணிருந்தேன், வரலட்சுமி பூஜப்ப. ரெண்டு பேரும் அது வந்து டைரக்ட் கான்டாக்ட். ஓகே. சோ அவங்களுக்கு நான் மெஹந்தி ஒர்க் பண்ணும் போது அவங்களுடைய மெஹந்தி ஒர்க் வந்து ஸ்னேகா அக்கா பாத்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் வரலட்சுமி பூஜை அப்ப மீட் பண்ணிருக்காங்க. பண்ணப்ப யார் பண்ணது கேட்ட இந்த மாதிரி ராஜின்றவங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வந்து தனுஷ் அண்ணாவுடைய அக்கா வந்து சொல்லி அவங்க நம்பர் கொடுத்துருக்காங்க ஸ்னேகா அக்காக்கு. அப்ப அவங்க வீட்டுல இருந்து எனக்கு வந்து கால் வந்துச்சு, இந்த மாதிரி நாளைக்கு மெஹந்தி போடணும், உங்களால வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. நானான்னு சொல்லுவாங்க, காரைக்குடியில இருந்து எங்கே அப்படி இப்படி அப்படி பஸ் ட்ரெயினை புடிச்சு ஒளிந்துருக்கீங்க? மறுநாள் தான் கிளம்புறதா இருந்துச்சு, அன்னைக்கு நைட்டே கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்பி வந்தாச்சு. ஏன்னா மறுநாள் 10 மணிக்கு கேட்டிருக்காங்க, உடனே கிளம்பி இங்க வந்தாச்சு. வந்துட்டு குளிச்சுட்டு போயாச்சு. போயிட்டு அவங்க என்னன்னா மதியானம் என்கேஜ்மெண்ட், பிரசன்ன அண்ணாவுடைய தம்பிக்கு என்கேஜ்மெண்ட். மதியானம் என்கேஜ்மெண்ட்டுக்கு இன்ஸ்டன்ட் மெஹந்தி தான் போடணும். அது நிறைய பேர் வைரல் ஆயிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அந்த கோன் என்ன, நீங்க எவ்வளவு சேல் பண்றீங்க, எங்க இருந்து வாங்குறீங்க, எப்படி யூஸ் பண்றீங்கன்னு ஏகப்பட்ட பேர் கேள்வி. அது ஆக்சுவலி அக்கா தான் கொடுத்தாங்க இன்ஸ்டன்ட் மெஹந்தி கோன்டா. நான் அப்பவே சொன்னேன், அக்கா இது வந்து கெமிக்கலுக்கா வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன், அதெல்லாம் பரவாயில்லடா நான் வந்து செக் பண்ணிட்டேன் நீங்க போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்காவா கொடுத்த மெஹந்தி தான் அது. அவங்களே கொடுத்து அதுல போட்டதுதான் அக்கா பாத்துட்டு பாத்துட்டு சூப்பரா இருக்குல்ல, அவங்க அம்மாட்டலாம் சொன்னா அம்மா நல்லா போட்டிருக்காள், நல்லா போட்டிருக்காள். அது சொல்லும் போதுலாம் நம்மளுக்கு எப்படி இருக்கும், பட்டா வேற சொன்னாங்க லைக் உங்க ஒர்க் தவிர பேசினியா சொன்னீங்க, பேசிக்கிட்டு அவங்க ஒர்க் பண்றது என்ன பத்தி நிறைய கேட்டு இருந்தாங்க, என்ன பண்றீங்க, எவ்வளவு நாள் பண்றீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டு இருந்தாங்க. அவங்க பொண்ணுக்கும் மெஹந்தி போடணும், அவங்க பொண்ணுக்கு பயங்கரமா புடிச்சிருச்சு. அவங்க வந்து சூப்பரா இருக்கு ஆண்டி, சூப்பரா இருக்கு ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு. So nice and
அனு மேம், ஸ்டார்டிங்லயே நான் வந்து சொன்னதுதான் என் அப்பா கொடுத்த கிஃப்ட்ன்னு கூட நான் வந்து சொல்லுவேன். அனு மேம் பண்ணது, ஏன்னா அவ்வளவு நாள் இல்லாம அப்பா இருந்த ரெண்டாவது நாள் வந்து எனக்கு இவங்க கால் பண்ணி வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டது. ஸோ என்னைக்குமே மறக்க முடியாது. சில பேர் கூட நம்ம வந்து மறந்துடலாம் நிறைய பேருக்கு பண்றதுனால, பட் இவங்கள மட்டும் என்னைக்குமே மறக்க முடியாது. அனு மேம் எப்பவுமே ஒரு ஸ்பெஷல் தானே எல்லாருக்குமே. மகத்தி மேம் அவங்களுமே வந்து சம்மர் ஸ்வீட், ரொம்ப அவங்க உபசரிப்புமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க வீட்டுக்கு போனப்ப உட்கார வச்சு சாப்பிட எல்லாமே கொடுத்து, ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க அதுக்கப்புறம் நம்ம மெஹந்தி போடலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து உட்கார வச்சு சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மெஹந்தி எல்லாம் போட உட்காந்துக்கிட்டாங்க அவங்க. அவங்க பயங்கர ஸ்வீட். இங்க போயிட்டு வரும்போதுதான் இன்சிடென்ட் நடந்தது. ஆமா, சோ கண்ணன் அவங்களுடைய தங்கச்சிக்கு வந்து மெஹந்தி போட்டு வரும்போதுதான் அந்த இன்சிடென்ட்ஸ் நடந்தது. ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிட்டு வரும்போது ஒவ்வொரு இன்சிடென்ட். சோ எதுமே வந்து எல்லாமே வந்து மறக்க முடியாத அனுபவங்கள் தான் அப்படின்ற. அவங்க எப்படி, அவங்க சிஸ்டர் அவங்களுக்கு செம்ம ஸ்வீட்டா ஜாலியா இருந்துச்சு. ஆக்சுவலி அன்னைக்கு ரொம்ப வந்து அவங்க வந்து எனக்கு, நான் அவங்க எனக்கு கால் பண்ணும்போது அந்த டைம் வந்து நான் வேற ஒரு ஊர்ல இருந்தேன். நான் நியர் வேலூர் கிட்டயும் எங்கேயோ இருந்தேன். அப்ப இருக்கும் போத கால் பண்ணாங்க, அக்கா எனக்கு இந்த மாதிரி மெஹந்தி போடணும். நான் வந்து கண்ணன் பானியன் ஸ்டோர் கண்ணனோடைய சிஸ்டர் பேசுறேன்னே அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. அப்பவே ஐயோ நம்மள கூப்பிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓகே சொன்னோடனே அவங்க ஷாக் ஆயிட்டாங்க. அக்கா நிஜமாவே வரீங்களா அக்கா அப்படின்ட்டு, நிஜமா வருண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அவங்களுக்கு மெஹந்தி ஆக்சுவலி அவங்க டிசைனர். நான் மெஹந்தி போடும்போது அவங்க உட்காந்து அவங்களுடைய ரிசப்ஷன் ஃப்ராக்கை வந்து அவங்க டிசைன் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. அவங்க வீட்டுல பெரிய ஒர்க்கே போயிட்டு இருந்தது அன்னைக்கு. ஓ நைஸ். இதுல வேற அவங்க வீட்டுல கரண்ட் வேற போயிடுச்சு அன்னைக்குன்னு பாத்து, கரண்ட் போயிட்டு இருட்டுல எல்லாம் கொஞ்ச நேரம் நாங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு அதுவுமே மறக்க முடியாத. கண்ணன் என்ன சொன்னாரு பாத்துட்டு, சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய ரிவ்யூ எல்லாம் கொடுத்திருந்தாங்க. அதுக்கு ரொம்ப நல்லா பட்டிருக்கீங்கன்ட்டு. இவங்களுக்கு நீங்க என்னைக்கு போட போறீங்க அதான் என் கேள்வி. When that is going to happen? அதுக்குதாங்க வெயிட் பண்றேன். கிடைக்குமா? எப்ப சொன்னாங்க அவங்க சொல்லுங்க, கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. நான் கேட்டப்ப கண்டிப்பா நான் வந்து சொல்றேன்டா உங்களுக்கு ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. கண்டிப்பா போடுவேன் நினைக்கிறேன் நானு. நீங்க பண்ண ஒர்க்கு தான் இந்த ரெண்டு டெம்பிள் இருக்குல்ல, அந்த ரெண்டு டெம்பிள் இந்த டெம்பிள் தான். எஸ், ஆக்சுவலா வந்து நீங்க நிறைய பேருக்கு இது தெரியவே தெரியாது, பட் இவங்க தான் என்னோட இதுக்கும் அவங்க தான் பண்ணாங்க. This is a photo of that. This is my husband picture. So இது வந்து எனக்கு அவங்க போட்டது. இவங்களும் வந்து என்னுடைய ஃபேவரட் தான். ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு 2 times வந்து மெஹந்தி ஒர்க் பண்ணியிருக்கோம். இவங்களுக்கு வந்து ரியல் போர்ட்ரேட் பண்ணி கொடுத்துருக்கோம். இவங்க ஹாப்பி. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான், அப்பா இறந்த அன்னைக்கு வந்து நான் மெஹந்தி போடுறதா இருந்தது இவங்களுக்கு தான். அந்த டைம் போட முடியாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் ஷீ இஸ் ஆல்வேஸ் வெரி வெரி குட் ஹார்ட்டட் பர்சன். ஸோ இதே மாதிரி நீங்கள் எப்பயுமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். அண்ட் நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணணும். அண்ட் அந்த பவுடர்லாம் வேற மேக் பண்ணுறீங்க, அது என்னது சீக்ரெட் என்ன அதுக்கு? ஆமாம், மேக் அண்ட் டேக் அப்படின்ற ஒரு பேஜ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது நம்மளுடைய பேஜ் தான், நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதில் வந்து ஆர்கானிக் பவுடராக வந்து நாங்கள் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்துலருந்தே நாங்கள் வந்து வாங்கி டைரெக்டாக வந்து செல் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இதில் இருந்து எந்த கெமிக்கல் எதுவுமே ஆடட் ஆகாம வந்து பியூரா கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம அதோடைய மெஹந்தி மிக்ஸ் பண்றதுக்கான ஆயில் அண்ட் பவுடர்ஸ் மட்டும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நம்மளுடைய பேஜ் வந்து மேக் அண்ட் டேக் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு. நைஸ். அண்ட் எப்பயுமே வந்து வெளில ஒரு விஷயம் இருக்கும், மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கும் மெஹந்தி ஆர்டிஸ்ட்க்கும் என்ன, இவங்களும் பண்றாங்க அவங்களும் பண்றாங்க அப்படிதான் நினைக்கிறாங்க. அவரோட ஆன்சர் ஃப்ரம் யுவர் சைட். ரெண்டு பேருமே ஆர்டிஸ்ட் தான். ஸோ எங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கோ அட் சேம் டைம் அவங்களுக்கும் அவ்வளோ கஷ்டங்கள் இருக்கு. பட் என்னன்னா மெஹந்தி ஆர்டிஸ்ட் அப்படின்னும் போது நம்ம வந்து உட்கார்ந்த இடத்துலயே இருந்து கிட்டத்தட்ட 5 hours 6 hours வந்து உட்கார்ந்து ரொம்ப நிறைய பேருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு. நிறைய வந்து நெக் பெயின், ஹிப் பெயின், சில பேருக்கு ஃபைல்ஸ் ப்ராப்ளம்லாம் கூட வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி அவ்வளோ கஷ்டத்தையும் தாங்கி பண்ணுறாங்க. மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் பண்ணுறாங்க, எங்களை மாதிரி தான். அவங்களும் வந்து ஒரு 3 hours கஷ்டப்படுறாங்க. அவங்க நின்றுட்டே இருந்து ஒர்க் பண்ணுறாங்க. நான் என்ன சொல்ல விரும்பனா, எல்லாரும் வந்து ஆர்டிஸ்ட் தான். ஸோ எல்லாருமே வந்து ஆர்டிஸ்டாவே பாருங்க. நைஸ். நீங்க ஏதாவது போய் திட்டு வாங்கிருக்கீங்களா? அப்ப வந்து நான் வந்து அந்த அளவுக்கு மெஹந்தி போட மாட்டேன், ஒரு அளவுக்கு தான் போடுவேன்.
ஃபர்ஸ்ட் வந்து நான் அந்த பிரைட் க்ரூம் அந்த ராஜா ராணி டிசைனை வந்து முத முதல் ட்ரை பண்ணுவேன்னு பண்ணி அது ஒரு ஏலியன் மாதிரி போய் அவங்க செம்ம கடுப்பாகி டென்ஷன் ஆயிட்டாங்க. ஸோ அது இன்னைக்கு அவங்க உங்களை பார்த்து ஃபீல் பண்ணுவாங்க கண்டிப்பா வந்து அவங்க பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் எல்லா கிளைண்ட்ஸுமே எனக்கு கான்டாக்ட்ல தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட 5,000 to 6,000 கிளைண்ட்ஸ் இன் மை வாட்ஸ்அப். காசு சம்பாதிச்சனோ இல்லையோ கிளைண்ட்டுங்களை சம்பாதிச்சு வச்சிருக்கேன். ஸோ நம்மளுக்கு முக்கியம் அதுதானே, கிளைண்ட்ஸ் தான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ இன்ஸ்டாகிராம் இல்லை அப்படின்னாலும் என்னால வந்து மூவ் ஆன் பண்ண முடியும் இந்த பிசினஸ்ல. ஏன்னா I have a lot of clients. அது வந்து கண்டுபற்றாம இருக்கட்டும். இன்னொரு விஷயம் வந்து நீங்க எப்பயுமே ஸ்டோரிஸ் போடுவீங்க, ஃபர்ஸ்ட் செகண்ட் கிளைண்ட் தேர்ட் கிளைண்ட். பட் மக்கள் இருந்து பார்க்கும்போது நிறைய சம்பாதிக்கிறாங்க போல இருக்கே அப்படின்னு நினைக்கிறாங்க. What is the answer for that? சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் நாங்க ஒரு கிளைண்ட் வீட்டுல போயிட்டு நாங்க வந்து ஒரு அமௌண்ட் சொல்லியிருப்போம். ஆனா அந்த கிளைண்ட் வீட்டுல வந்து என்னன்னா பார்கெயின் பண்ணுவாங்க. நீங்க இவ்வளவு வாங்கிக்க கூடாதா, நீங்க இவ்வளவு வாங்கிக்க கூடாது. என்னுடைய ஒரே ஒரு கேள்வி, பரவாயில்ல நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க, பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்றாங்க, கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கல்யாணம் பண்றாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. அப்படி பண்ணும்போது நாங்க கஷ்டப்பட்டு ஒர்க் பண்றோம். கிட்டத்தட்ட 5 to 6 hours உட்கார்ந்துக்கிட்டு எவ்வளவு பெயின் இருக்கும், நெக் பெயினா இருக்கட்டும் இல்ல மத்த பெயினா இருக்கட்டும், எவ்வளவு பெயின், எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஒரு கடையில போய் ட்ரெஸ் வாங்கினா 1,001 அப்படின்னாலும் அந்த 1 rupee பே பண்ணிட்டு தான் வராங்க. பட் எங்களை மாதிரி கஷ்டப்படுறவங்க கிட்ட ஏன் பார்கின் பண்றீங்க, அதுதான் என்னுடைய கேள்வி. ஸோ அந்த மாதிரி நாங்களும் கஷ்டப்படுறோம், பார்கின் வெளியில பெரிய பெரிய ஷாப்ஸ்ல பார்கின் பண்ண மாட்டீங்க, அந்த மாதிரி எங்களையும் பாருங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். ஓகே, அண்ட் அதுமே ஒரு சஃப்ரான ஒரு விஷயம் தான். கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா நிறைய பேர் வந்து ஃப்ரீயா போடுறீங்களா, இவங்க தானே குழந்தைங்களுக்கு தானே பெரியவங்களுக்கு தானே சும்மா உள்ளங்கை தானே போடுங்க, அதை போடுறதுக்குமே நாங்க 15-20 minutes உட்கார்ந்து போடுங்க. கண்டிப்பா இது எப்படின்னா காய்கறி வியாபாரம் மாதிரி நம்மள ஆக்கிடுறாங்க. அந்த மாதிரி பாக்காதீங்க. வெளியில நம்ம கடையில போய் என்ன வாங்குறோமோ பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போறதுக்கும் ரோட் சைட்ல விக்கிறவங்களுக்கும் அந்த மாதிரி நம்மள பாத்துறாங்க. அந்த மாதிரி பாக்காதீங்க, நாங்களும் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்றோம் அப்படிங்கறத பாருங்கன்னு சொல்றேன். வெளியிருந்து பாக்குறவங்களுக்கு ஒரு மேனேஜர் அட்ரஸ் இவ்வளவு சம்பாதிக்கிறாங்களா, ஒரு பெரிய ஒரு க்வெஸ்சன் இருக்கு. வாட் இஸ் யுவர் ஆன்சர் ஃபார் தட்? இவ்வளவு சம்பாதிக்கிறாங்களா அப்படின்னும் போது அதுக்கான கஷ்டப்படுறோம். நான் இன்னைக்கு 4 பிரைட்ஸ் ஒரு நாளையில நான் பண்றேன் அப்படின்னா நான் மட்டும் தனியா பண்ணல, என் டீம் பண்றாங்க, அஜீஸ் மெஹந்தியோட டீமும் பண்றாங்க. ஸோ எனக்கு ஒரு 4 என் கூட ஒர்க் பண்றாங்கன்னா அந்த 4 நான் சம்பளம் கொடுக்கணும். நான் வண்டியில போறேன், ஸோ அதுக்கான டீசல் பெட்ரோல் எல்லாமே நான் அதுக்கும் போட வேண்டியது இருக்கு. நாங்க காசு மட்டுமே வாங்கல, எங்களுக்கு பின்னாடி அவ்வளோ செலவுகளும் ஆகுது. கண்டிப்பா, அண்ட் எல்லாருக்குமே அது வந்து செம்மையா புரிஞ்சிருக்கும். அண்ட் தேங்க்யூ சோ மச் ராஜி. இன்னும் நிறைய இடத்துக்கு வளரணும் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய ஆசை. விஷ் யூ மோர் சக்சஸ். தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் டைம். Thank you. Thank you.